பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக பாணி குடும்பத்துக்கு இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த வருடம் முழுவதும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்த வேண்டுதலாகவும், பிரஷாந்த் 9வது பிறந்த நாளை இட்டு பெற்றாசிகளுக்கு நன்றியும், தொடர்ந்தும் வேண்டி ஆசிரியர் அருளை கொடுத்து வழிநடத்த வேண்டுதலாகவும், இறைவனடி சேர்ந்த அருள் தந்தை ரத்னகுமார் அடிகளாருடைய ஆன்ம சாந்திக்காகவும் இன்றைய நாளிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே பிரியமான சகோதரங்களே, யோவான் தன்னுடைய திருமுகத்தினூடாக வெளிப்படுத்துகிற செய்தியை நாம் பார்க்கின்ற வேளையிலே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று, நாம் ஒவ்வொருவரும் நேர்மையான வழிகளிலே நடந்து செல்ல உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறார். நற்செய்தியிலும் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட அந்த யோவான், இதோ கடவுளின் செம்மறி என்று, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுகிறார். இறைவன் தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதனூடாக நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக ஆட்டுக்குட்டியாக அவர் செயல்படுகிறார் என்பதை, பழைய காலத்திலே பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்கிடாய்களைப் போல, ஆட்டுக்குட்டிகளைப் போல, இயேசுவின் நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் ஒரே முறையில் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பார் என்பதை இந்த நிகழ்வினூடாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பாதையிலே உண்மையோடு நேர்மையோடு நடந்து செல்ல இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த மன்றாடுவோம். இந்த காலநிலை மாற்றத்தினால் பல விதத்திலும் பாதிக்கப்படுகிற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்பணிப்போம். ஆண்டவர் தாம் அவருடைய துயரங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, நோய் பணிகளிலிருந்து, மனக்கவலைகளிலிருந்து அவர்களை மீட்டு வழிநடத்தவும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க, நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பேரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வின் மனித இனத்தின் மேட்புக்கு அடித்தளமிட்டீரே. உம் மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியிருளும். அதனாலும் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. இத்திருப்பலியினூடாக ஆண்டவரே தம் குடும்ப ஆசீருக்காக பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்தருடைய நன்றி வேண்டுதலை ஏற்றரிடம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எல்லோருக்கும் செய்து வந்த நன்மைகளுக்காய் நன்றி கூறி இந்த ஆண்டிலும் எல்லோரையும் உடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தும் ஆண்டவரே. மேலுமாக இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுடைய அவலங்களிலிருந்து மீட்டு உம்முடைய ஆசீரும் அருளும் எல்லா மக்களுக்கு கிடைக்கவும். நோய்வாய்ப்பட்டு வீடுகளில் வைத்தியசாலையில் இருப்போர், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வெளிநாடுகள் வேறிடங்களில் பற்பல தேவைகளோடு பிரிந்து வாழும் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் மூலமாய் செய்து வரும் நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து உம்முடைய இரக்கமும் ஆசீரும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மரித்து போய் நினைவு கூறுகின்ற அருள் தந்தை ரெட்னகுமாருக்காகவும் அருளின் நாசி சோமாலை நாசி அதே வேளையிலே அருள் தந்தை ரெட்னகுமாருடைய மரித்து போன பெற்றோர் அவருடைய சகோதரங்களுக்காகவும் வேண்டுகிறோம். இவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உம்மோட தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இனி எத்தன்மேராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவது பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக மாந்தர் அனைவரும் நம் கடவுளில் அறிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்த்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள்.
யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பனை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுளருடைய விடுதலையை கண்டனர். ஹல்லேலூயா 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 வாக்கு மனிததானா நம்முடைய கூடி கொண்டார் அவரிடம் நம்பிக்கை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன், இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறை மகனின சான்றும் கூறி வருகின்றேன். இதனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவேல் பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு தூய்மை மிகு அவருடைய பெயரை பற்றி நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாம் கேட்ட முதல் இறை வாக்கு திருத்துதர் யோவான் எழுதிய அந்த முதல் திருமுகத்திலே இருந்து கொடுக்கப்படுகிறது. இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நேர்மையாளர் இறைவன் என்பதை நாம் தெரிந்து கொண்டால், அதே வேளையிலே நேர்மையாக செயல்படுகின்ற மக்கள் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள், அதாவது அவருடைய வழியிலே வாழுகின்றவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த இறைவாக்கினூடாக, முதல் இறைவாக்கினூடாக வெளிப்படுத்துகிறார். அதே வேளையிலே நம் தந்தை நம்மிடம் இருந்து எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம், அவருடைய மக்களாகவே இருக்கிறோம். பாவம் செய்கின்ற பொழுதுதான் நாம் அவரை விட்டு விலகி செல்லுகிறோம். ஆகவே அவர் நம்மை பாவத்துக்காக அல்ல, பாவத்தில் வாழும்படி அல்ல, நம்மை அழைத்தவர் பாவம் இல்லாமல் அவருடைய அன்பிலும் இரக்கத்திலும் வாழும்படி அழைத்திருக்கிறார் நம்மை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பாவம் கழிந்து வாழ அழைக்கப்படுகிறோம். பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளவும், பாவ நிலைகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளவும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். மனிதர்கள் நாம் பலவீனர்கள், மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற தன்மையிலேயே வாழுகிறோம். அந்த நிலையிலிருந்து மீட்கின்ற இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து நாம் எப்பொழுதும் அவருடைய சாட்சிகளாய் வாழ, பாவம் கழுவப்பட்டவர்களாய் வாழ இறை அருள் வேண்டி இன்றைய நாளில் இந்த முதல் இறை வாக்குக்கு செவிமடுத்து வாழுவோம். இன்றைய நாளிலே நாம் கேட்ட பதிலுரை பாடலிலும்
மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டார்கள். எல்லா மக்களும் கடவுள் தந்த விடுதலையை கண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே அவர் நமக்கு விடுதலை அளித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை அளித்திருக்கின்றார். நம்முடைய தீய வழிகளிலிருந்து நமக்கு விடுதலை அளித்திருக்கிறார். ஏனென்றால் இருகரம் விரித்து தன் வாழ்வை சிலுவையில் அர்ப்பணித்த நூடாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பை பெற்று தந்திருக்கிறார். நாம் பல நேரங்களில் அவற்றை உணராமல் நம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொண்டு அவருடைய சாட்சிகளாய் வாழவே அவர் நம்மை எப்பொழுதும் அழைக்கிறார். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு இறைமகன் என்று சான்று பகருகின்றார். அவர் தூயாவியால் திருமுழுக்கு கொடுக்கிறவர் என்று சான்று பகருகின்றார் அந்த யோவான். நற்செய்தியாளரான யோவான் சொல்லுகிறார், அந்த தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது யோவான் நற்செய்தியிலிருந்து கேட்ட அந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே யார் வருகிறார்களோ, அதாவது பாலைவனத்தில் ஒலித்த குரலாகிய இந்த யோவான், அதே வேளையிலே நற்செய்தி யோவான். நற்செய்தி யோவான் ஆண்டவரினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆகவே அந்த நற்செய்தி யோவான் எழுதுகிற பொழுது இந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற இந்த யோவானை பற்றி வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார், யார் தண்ணீரில் இறங்கி வருவதை காண்பீரோ அவர்தான், அதே வேளையிலே யார் மேல் புறா வந்து தங்குகிறதோ அவர்தான் தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று அவருக்கு வெளிப்படுத்ததனால் தூயாவி அவருக்கு வெளிப்படுத்தியதை அங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், இவர் பரிசுத்தாவியினால் திருமுழுக்கு கொடுப்பார், பரிசுத்தாவியினாலும் தண்ணீரினாலும் திருமுழுக்கு கொடுப்பவர் என்பதை தெளிவாக விளக்குகிறார். ஆகவே நான் அவரை விட மேலானவன் அல்ல, நான் அவரை விட கீழானவன், அவர்தான் எனக்கு மேலானவர் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே தன்னை தாழ்த்தி இயேசுனுடைய இடத்திற்கு அவரை உயர்த்துகிறார். அவர் யார் என்பதை, எங்களை மீட்பவர், எங்களை ரட்சிப்பவர், எங்களுக்கு எல்லாமாயிருக்கிறவர் தான் அந்த இயேசு என்பதற்கு சான்று பகர்கின்றார் இந்த யோவான். பிரியமான சோதரங்களே, நம்ம அவருடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசுவின் பாதையிலே நடந்து செல்ல நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இயேசு அன்று கொடுத்த திருமுழுக்கை, தந்தை மகன் தூயாவியின் பேரால் உன்னை கழுவுகிறேன் என்ற பொழுது நம் ஒவ்வொருவர் மேலும் தண்ணீர் ஊற்றி கழுவப்பட்ட வேளையிலே ஜென்ம பாவத்திலிருந்தும் நாம் வளர்ந்தவர்களாயிருந்து திருமுழுக்கு பெற்றிருந்தால் அதுவரை செய்த பாவத்தில் நாம் கழுவப்பட்டு பாவம் நிறைந்த இந்த உலகிலே பாவம் நீங்கி வாழ திருமுழுக்கு வழியாக அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதரங்களே, ஒரு வள்ளம் தோணி ஒன்று வைத்திருந்த ஒருவர் அது அதற்கு பெயிண்ட் அடிப்பதற்காக அதற்கு பெயிண்ட் அடிக்கிற ஒருவரிடம் சொல்லுகிறார், சிவப்பு பெயிண்ட் அழகான இருக்க வேண்டும், பளபளப்பாக இருக்க வேண்டும், அதற்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு என்று கேட்டு அதற்கான கூலியையும் கொடுத்து பெயிண்ட்டுக்குரிய காசு எல்லாம் கொடுத்து விட்டார். அவர் பெயிண்ட் வேண்டிய அந்த ப்ரஷோடு வருகிறார். வந்ததும் அவர் அந்த தோணியை அல்லது வள்ளத்தை காட்டிவிட்டு அவர் போய்விட்டார். அதற்கு வடிவாக பெயிண்ட் அடித்து பார்க்கிறார். அடிக்கின்ற பொழுது பார்க்கின்றார், அங்கே ஒரு சிறு ஓட்டை இருக்கின்றது, அதனால் தண்ணீர் போகும் என்று அதற்கு வேண்டிய விதத்திலே அதை அடைத்து நல்ல விதமாக துப்புரவாக எந்தவித ஓட்டையும் தண்ணீர் உள்ளே ஏறாதவாறு அதற்கு வேண்டியவற்றையெல்லாம் வைத்து, ஏனென்றால் தோணிக்கு பெயிண்ட் அடிக்கணும், சும்மா அடித்து போக முடியாது, சுவர்களுக்கு பெயிண்ட் அடிக்கின்றவர்களும் சும்மா அடிக்க மாட்டார்கள், சில இடங்களிலே சில பள்ளம் ஓட்டை ஆணி அடித்த இடங்கள் இருந்தால் அதற்கு அவர்கள் பேஸ்ட் வைத்து ஒட்டி அதன் மேலாக சமமாக இருப்பதற்கு செய்வார்கள். அதே போன்று இவரும் அந்த தோணியை அழகாக அல்லது அந்த வள்ளத்தை அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்து விட்டு அவருக்கு கொடுத்த கூலியையும் வாங்கி கொண்டு வந்து விட்டார். மறுநாள் என்ன செய்கின்றது, அந்த உரிமையாளர் இங்கே போய்விட்டார். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அந்த வள்ளத்தை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கப் போகின்றார்கள். ஆற்றிலே மீன் பிடிக்கப் போகின்ற பொழுது மீன் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர் வந்து பார்க்கின்றார், பிள்ளைகள் எல்லாம் ஆற்றிலே மீன் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு மூன்று பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் ஓரளவு, அவர்கள் ஆண்டவரே என்று அவர் இறைவனை பார்த்து வேண்டிக் கொண்டு நிற்கிறார். என்ன நடக்குமோ, நான் இந்த பெயிண்டரிடம் சொல்லவில்லையே, இந்த இதில் இருக்கிற வள்ளத்தில் இருக்கிற ஓட்டை இருக்கிறது நான் சொல்லாமல் பெயிண்ட் மாட்டு தானே அடிக்க சொன்னேன், இவங்களின் என்ன நடக்கப்போதோ இந்த ஆற்றிலே இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஏக்கத்தோடு நிற்கிறார். ஆனால் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் கரை வந்து சேர்கிறார்கள். மீன்களை பிடித்து கொண்டு கரை வந்து சேர்ந்ததும் பார்க்கின்றார்,
அங்கே ஒரு சொட்டு தண்ணீரும் போகவில்லை. அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் வள்ளத்தை பார்க்கின்றார். அதையெல்லாம் மிகவும் அழகாக அடைத்திருக்கின்றார். அடைத்து செல் நல்ல விதமாக பெயின் பண்ணியிருந்தார். ஆகவே சந்தோஷத்திலே அவர் என்ன செய்கிறார், ஒரு காசோலை எழுதி கொண்டு, செக் ஒன்று எழுதி கொண்டு, கொடுத்த சம்பளத்துக்கு மேலாகவே தன்னுடைய சந்தோஷத்தினால் அதை எடுத்து சென்று அந்த பெயிண்டருடைய வீட்டிலே கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறார். அவருக்கு கொடுத்ததும் என்ன, நீங்கள் தானே பெயிண்ட்டு காசு தந்துட்டீங்க, எனக்கு வேண்டிய கூலியை தந்துட்டீங்க, திரும்ப என்ன, இல்லை நீங்கள் இதை பிடிங்க, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இல்லை, ஏன் இது திரும்ப நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, என்ன பிரச்சனை என்று சொல்லுங்க என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களிடம் பெயிண்ட் அடிக்கத்தான் சொல்லியிருந்தேன், அதிலிருந்த அந்த ஓட்டையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அழகாக அந்த ஓட்டையெல்லாம் மறைத்து அடைத்து சிறப்பாக நீங்கள் செய்ததனால் நான் அன்று வீட்டில் இருக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் இந்த வள்ளத்தை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சென்றிருந்தார்கள், நான் வருகின்ற பொழுது அவர்கள் நடுக்கு ஆற்றிலே நின்று மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், வருகின்றார்கள், என்ன நடக்குமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன், கரை வந்து சேர்ந்ததும் பார்த்தேன் ஆண்டவரின் பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கின்றார் எந்தவித இடையூறும் இல்லாமல், ஏனென்றால் அவர்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. ஆகவே அந்த நான் சொன்னதையும் விட நீங்கள் அழகாக அந்த தோணிக்கு அல்லது வள்ளத்துக்கு பெயிண்ட் அடித்து அந்த ஓட்டையை நீங்கள் அடைத்திருக்கிறீர்கள், ஆகவே தான் இந்த அன்பளிப்பை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய உயிரை காத்திருக்கிறீர்கள், இதைவிட மேலாக நான் என்ன செய்ய முடியும், ஆகவே தான் என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்லுகிறாராம். பிரியமான சகோதரங்களே, ஒருவருடைய செயல்கள் தான் ஒருவரை அடையாளம் காட்டும் கண்ணாடி, ஒருவருடைய செயல்கள் தான் அவரை அடையாளம் காட்டும் கண்ணாடி, அதுவே மேன்மைக்குரிய வழி, அதுதான் மேன்மைக்குரிய வழி. இந்த பெயிண்டர் மிகவும் நேர்மையாக சிறந்த விதத்திலே செயல்பட்டதனால் அவருக்கு அந்த அன்பளிப்பை கொடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நாம் நேர்மையோடு வாழ்வதற்காக வழிகாட்டி இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் சிறப்பாக செய்திருக்கிறார். நம்மை அரவணைத்து வழி நடத்துகிற தெய்வம், அவருடைய பாதையிலே நடக்க, ஆகவே நாம் அவரை பின்பற்றி நடந்து செல்லவே இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் தூய்மை மிகு பெயர் அதுவாகவே இருக்கிறது. அந்த பெயரிலே நாம் நிலைத்து வாழ வரம் வேண்டி தொடரும் இந்த திருப்பலினூடாய் மன்றாடுவோம். ஆமீன். இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுகளை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள தந்தையே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இந்த வழிபாடுகள் சிறக்கவும், இன்னுமாக இந்த வழிபாடுகள் திருப்பலிகளை பலரும் பார்த்து பயனடையவும் உதவி செய்து வருகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக எங்களுக்கு உதவி செய்து வருகின்ற லியோனுக்காக வேண்டுகிறோம். அவருடைய பணிகள் மேலும் சிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற இந்த பணியானது மேலும் தொடர்ந்து அவருக்கு ஆன்மீக சிரியத்தை கொடுத்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய பணிகள் தொடரவும், அதே போன்று ஆண்டவரே எங்களுக்கு பலவிதத்திலும் உதவி செய்த, அன்பு காட்டிய, எங்களை தம் குடும்பத்தில் ஒருவராக ஏற்று வழிநடத்திய ஒவ்வொருவரையும் அன்போடு நினைவு கூறுகிறோம். அவர்களையெல்லாம் மேலினர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டிலே உம்முடைய பாதுகாப்பும் துணை எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. சிறப்பாக இந்த காலநிலை மாற்றத்தினால் பாதிப்புற்றிருக்கிற எல்லா மக்களையும் பீடத்தண்டை கொண்டு வருகிறோம். பலவிதத்திலே தொற்று நோய்களிலிருந்து மக்களை காத்தரலும், கொடிய நோய்களிலிருந்து எங்களை மீட்டரலும், நோய் வாய்ப்பட்டு வீடுகளில் வைத்தியசாலையில் இருப்போருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தரலும், உம்முடைய அன்பும் இரக்கவும் ஆதரவும் எல்லோருக்கும் நிறைவாய் கிடைக்க செய்தரலும். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பாதுகாப்பும் துணை எங்களுக்கு தந்து, நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்பதுயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், கொடிய நோயிலிருந்து கடந்த ஆண்டுகளில் எங்களை காத்தது போல் இந்த ஆண்டும் காக்க உம்முடைய பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். அன்பு தாப்பனை, வெளிநாடுகள் வேறிடங்களின் பலவித தேவைகளோடு வாழ்கின்றவர்கள், ஜெபிக்கும்படி கேட்டவர்கள், அவர்கள் அத்தனை பேரையும் புடத்தண்ணி கொண்டு வருவோம். அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும், அவருடைய நெச்சரிகளை ஏற்றரணும். அதனூடாக அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசை பெற்று வாழ நீர் உம்முடைய ஆசிரியை கொடுத்து வழி நடத்துகிறார். இன்றைய நாளிலே ஆண்டவரே வாணி குடும்பத்துக்காக முடம் வேண்டுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அவர்களை காத்து வழி நடத்திய தெய்வமே, இந்த ஆண்டிலும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து சந்தோஷ மகிழ்ச்சி அவருடைய உம்முடைய அருளிலே ஆற்றலை வழி நடத்தி செல்வீராக. அன்பான தகப்பனே,
प्रशांत पंदी आंमी सर नलन कल कुे आसवीर अंब तहपने मेल उलगम अड़ते अंदे रत्न कुमार अड़ोरक मरीतपोन सहोद उम्मीदों अन्नासो माला इन्नासोम இவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் இங்கிருக்கிற ஒவ்வொருடைய இதயங்களில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்து அனைவரையும் உடைய ஆசீரால் நிறைத்து அன்பு தாப்பனே உம் பிள்ளைகளாய் தொடர்ந்தும் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பு அளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அந்த பெயரின் ஆற்றலால் உம்முடைய பாதுகாப்பை எம் அனைவருக்கும் வழங்குவீராக. அதே போல் உம்முடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உம்முடைய பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்கடிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வரவர் ஆசி பெற்றவர். உன்னதங்கடிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகி எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்களே, எனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிரே நினைவை மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திரு அவையின் நினைவு கோருந்தரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பண்ணி ஆண்டுகை ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர் துறவியர் பொதுநிலர் ஆகிய அனைவரை நினைவு கோருந்தரளம் எங்கள் அனைவரையும் பரமன்பின் நிறைவை அடைய செய்தரணம். இந்நாளிலே ஆண்டவரே, மறித்து போய் நினைவு கோருகின்றவர்களுக்கு ஆன்மசாந்தியை கொடுத்தவருடைய பிரிவினால் வருந்துவோரை தேற்றியரணம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கோர்ந்தும் அது திருமொழியுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் பேரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகத்திற்கும் அவருடைய அருள் வாழ்வை தந்து அவருடைய சமாதானத்தை தந்து இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவித தீங்குகளும் இன்றி நம்மை பாதுகாத்து வழிநடத்த இயேசு கற்றுத்தந்த சபத்தினூடாக இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருளமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோம் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமொன்றாய் கலந்து இதை கொள்ளு நமக்கு நிலைவாழ் வழிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் சோறைவனின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த இயேசுவின் பிறந்து களைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமை காத்து மக்கு நிலை வாழ்வழிப்பதாக ஆமேன் ஆண்டவரே கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திரு உணவு எங்கள் மீது உம்முடைய அருளை மிகுதியாய்ப் பொழிய உமை வேண்டுகின்றோம் அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம் சர்வேஸ்வரனுக்கு நன்றி ஒலிமேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்